அமைச்சரவர்கள் சந்திச்சான். சந்திச்சதுல வந்து சட்டப்பூர்வமா டெண்டர் நடக்குன்னு சொன்னாங்க. அதை நாங்களும் ஏத்துக்கிறோம், சட்டப்பூர்வமா நடக்கணுங்கிற நாங்களும் ஏத்துக்கிறோம். இப்பவே 46 கண்டிஷன்ல வந்து அடுப்பு வச்சு சமைக்க கூடாது, ஆனா தின்பண்டம் வைக்கணும்னு இருக்காங்க. நாங்க அடுப்பு வச்சு சமைக்காம இப்படி தின்பண்டம் கொடுக்கறதுன்னு அந்த கேள்வி நாங்க வச்சிருக்கோம் முதல்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து 16 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க புதுசா. என்னன்னா ஜிஎஸ்டி வேணும்னு இருக்காங்க. ஜிஎஸ்டி எங்களுக்கு லைசன்ஸ் கிடைச்சாதான் அந்த பேர்ல ஜிஎஸ்டி எடுக்க முடியும். கட்டடத்தோட ஸ்டெபிலிட்டி கேட்டிருக்காங்க. கட்டட லைசன்ஸ் கிடைச்சாதான் ஸ்டெபிலிட்டி வாங்கி கொடுக்க முடியும், அப்பதான் நாங்க உள்ளே போக முடியும். அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் இருக்கு. இதை வந்து முதல்ல கொடுக்கணும், ஸ்க்ரூட்னியில் என்ன கேட்குறாங்களோ அதை பூரா பூர்த்தி பண்ணுங்க, கிடைக்குங்கிறாங்க. அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் இதெல்லாம் முறையாக டெண்டர் நடந்து எங்களுக்கு கிடைச்சா இது பூரா செஞ்சு கொடுக்க முடியும். முறையாக டெண்டர் நடக்குன்னு இருக்காங்க, ஆனால் அதிகாரிகள் வந்து முறையாக டெண்டர் நடத்தலை. நடத்தாத பட்சத்தில் தான் நாங்கள் அமைச்சர் வீட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இல்லாட்டி அமைச்சர் வீட்டுக்கு நாங்கள் நல்ல விதமாக வந்துட்டு போகிறவங்க தான். நாங்கள் எதுக்கும் ஆர்ப்பாட்டமாக எதுக்கும் வர்றதில்லை. நல்ல விதமாக எங்களுடைய கோரிக்கையில் நிறைவேற்ற வர்றது தான். எங்களுக்கு வந்து சனி ஞாயிறு திங்கள் தொடர்ச்சியாக லீவ் வந்ததுனால நாங்கள் பார்க்க முடியல. அப்படி இருந்தும் 31ஆம் தேதி முதல்வருடைய தனிப்பிரிவுக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்கோம், பத்திரிகை சேர்மனுக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்கோம், எம்டிக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்கோம், போஸ்ட் வாயில அனுப்பியிருக்கோம். இது பூரா வந்து நாங்கள் செஞ்சிருக்கோம். ஆனா அமைச்சர் வந்து இப்பவும் எங்களுக்கு வந்து நடைமுறைப்படி நடக்கணும்னு சொல்லல, சட்டப்படி நடக்கிட்டு இருக்காங்க. சட்டப்படி நடக்கிறத நடக்கணும், சட்டத்துக்கு மீறிக்கு நடக்கிறத நாங்க நீதிமன்றத்துல தான் பார்க்க முடியுங்கிறத எங்களுடைய கோரிக்கை. ஏற்கனவே டெண்டர் நடந்த கூட தப்பா நடந்துச்சு சொன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு கொடுத்த கண்டிஷன் பூரா ஸ்க்ரூட்னி இன்னைக்கு பாப்பாங்க, இன்னைக்கு பார்த்து சரியானதை ஏத்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியானது அவங்க கேட்டிருக்க கண்டிஷன் இன்னைக்கு நாங்களும் கொடுக்க முடியாது, அவங்களும் கொடுக்க முடியாது. அவங்க கொடுக்கலைங்கிறத நாங்க சொல்ல முடியாது இங்க. ஏன்னா காவல்துறையை வச்சு எங்களை வெளியே அனுப்பிட்டு தான் அந்த அதிகாரிகள் வந்து டெண்டரு கன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த அதிகாரிகள் வந்து கன்ஃபார்ம் பண்றத நாங்க அமைச்சர்கிட்ட சொல்றதுக்கு எங்களுக்கு வேற வழி இல்லை. அட்வொகேட் கமிஷனை வச்சு இது முறையா நடக்கணும், இல்லாட்டி மீடியாக்கள் முன்னிலையில இந்த டெண்டர் முறையா ரெண்டு பக்கமும் கொடுத்துருக்காங்களா, ரெண்டு பேரும் அரசு சட்டப்படி விதிப்படி மனு செஞ்சிருக்காங்களான்னு பார்த்து யாருக்கு கன்ஃபார்ம் இருக்கோ அவங்களுக்கு கொடுக்கணும். இவங்க வந்து கட்டிட உரிமையாளர் சான்று இல்லாம கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. கட்டிட உரிமையாளர் 200-300 ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் டாஸ்மாக் கொடுத்துருக்காங்க. சட்டப்படி நாங்க இன்னொரு நீதிமன்றத்துக்கு இன்னொரு சென்றோம்னா அவங்க டாஸ்மாக் டெண்டரே விட முடியாது, டெண்டரே விடக்கூடாது. டெண்டர் விடுறதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அதுக்கு 1 ரூபாய் டியூப்லைட் கூட அவங்க வாங்கி போட்டது இல்லை, 1 ரூபாய்க்கு பல்ப் வாங்கி போட்டது இல்லை. எங்க இடத்துக்கு அவங்க இடத்துக்கு அவங்களுடைய கடைக்கு நாங்க தான் வாங்கி போடுறோம். அந்த மாதிரிதான் அங்க இருக்கு அவங்க வேலை செய்யறாங்க. அதனால அமைச்சர் சொல்லியிருக்காங்க, அமைச்சர் சொன்னதை கேட்டு நாங்க போறோம். சட்டப்படி நடக்கணும் பார்ப்போம், இல்லைன்னா மீண்டும் நீதிமன்றத்தை நாடுவோம். அதிகாரிகள் வந்து அமைச்சர் பேர சொன்னாங்க, அமைச்சர் நாங்க அதுல இல்லைன்ட்டாங்க. நாங்க நேர்மையா தான் நடந்து சொல்லியிருக்காங்க. நேர்மையா என்ன நடக்குது எங்களுடைய ஒரு புள்ளி கூட போட்டு வச்சிருக்காங்க எல்லாத்திலயும் அதிகாரிங்க. அப்ப அதை வச்சு குடுக்கலாங்கிறது அரசு விதி. ஒரு யாரு டெண்டர் கேக்குறாங்களோ அவங்களை விட யாரு கூட கேக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது விதி. அந்த விதியின் அடிப்படையில வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் டாஸ்மாக் நிர்வாகம் கேட்டிருக்க கண்டிஷன் பூரா ஸ்க்ரூட்னி பாக்குறேன்னு இருக்காங்க. அதுல என்ஓசி வந்து எங்கள்கிட்ட இருக்கு. நான் எங்க விட கட்டடம், நாங்க சில கட்டடம் சொந்த கட்டடம், சில கட்டடம் 10 வருஷம் 5 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கோம். இந்த கட்டடங்களுக்கு அவங்க எப்படி நடத்த போறாங்க அப்படிங்கறது அதிகாரிகள் எடுக்க வேண்டிய முடிவு. அது கேள்விக்குறியா இருக்கு. அது வந்து இன்னைக்கு சரியா நடக்கலைன்னா நீதிமன்றம் இன்னைக்கு வந்து தீர்ப்பு வழங்குறதா இருக்கு. நீதிபதி என்ன வழங்குறாங்களோ அதுக்கு இல்லைன்னா நாங்க மேல்முறையீடு செல்வோம். அதிகாரிகள் போய் பார்த்தாதான் அமைச்சர் சொன்னபடி நடந்திருக்காங்களா இல்ல அவங்க அத்துமீறி நடந்திருக்காங்கிறது டாஸ்மாக் மண்டல அலுவலர்களுக்கு போனாதான் தெரியும். ஏன்னா இது வரைக்கும் எங்களை அத்துமீறி நடந்து காவல்துறை வச்சு எங்களை வெளியே அனுப்பிட்டு அவங்கள ஆள் வராத பாமத்தையும் பிரிச்சு புள்ள பண்ணிருக்காங்க. இது என்ன நடக்குதுன்னு பாப்போம். நீங்க கடைசி சொன்னீங்க அந்த ஃபைனல் பண்ணல இன்னும். ஆமா, அந்த முடிவுக்கு அப்புறம் உங்களுடைய நெருக்கடி நீதிமன்றத்தை, அதாவது சட்டப்படி நடந்திருந்தாங்கன்னா நாங்க ஒண்ணு ஒத்துக்குருவோம். நாங்க வந்து எங்களுக்கு தான் வேணுங்கிறது கோரிக்கை வைக்க முடியாது. ஏன்னா அது ஓபன் டெண்டர்னு அமைச்சர் சொல்றாங்க, அதை ஏத்துக்குருவோம். ஆனா அவங்க சட்டத்துக்கு புறம்பா என்ஓசி கையெழுத்து எடுத்தவங்க கையெழுத்து அவங்களே போட்டு வந்தாங்கன்னா நாங்க என்ன பண்றது? இது எங்களுடைய கேள்வி. நீதிமன்றத்துக்கு எப்படி சொல்றது? கையெழுத்து போட்டு இதுதான் உண்மையான கையெழுத்துன்னு அதிகாரிகள் சொல்றாங்க. இது அவங்க போட்டிருக்காங்க உண்மையான கையெழுத்து, நீங்க போட்டது போலி கையெழுத்துங்கிறாங்க. எங்க கட்டணங்கிற உங்க கட்டணம் போலிங்கிறாங்க. இதை நாங்க எப்படி நாங்க நிரூபணம் பண்றது?
கிடைச்சா சட்டப்பூர்வமான ஒரு கேள்வி வைக்க கூடாது. உங்களுக்கு கிடைச்சிட்டா சட்டப்பூர்வமாங்கிற கேள்வி வரும். அதுக்காக தான் சொல்றோம், சட்டப்பூர்வமா நடந்தா எங்களுடைய கையெழுத்து நாங்க கொடுத்துருக்கிறது எல்லாத்துக்கும் அவங்க பார்வையிட்டு முறையா டெண்டரை பண்ணாங்கன்னா பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு அவங்க பண்ணிருக்க ஒரு 15-20 மாவட்டத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஒரு அதுல ஒரு இது இருக்கு, யார் அதிக தொகை கேட்கிறார்களோ அவர்களுக்கு கடை ஒதுக்கப்படும் இருக்கு, டெண்டர் ஒதுக்கப்படும். அந்த அடிப்படையில அவங்க எங்களை விட 1% 1% கூட போட்டு வச்சிருக்காங்க. அது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதனாலதான் நாங்க டெண்டர் முறையை ரத்து பண்ணணுங்கிறோம். அதை இதை ரத்து பண்ணிட்டு கோர்ட்டு நீதிமன்றம் நியமிக்கிற அட்வொகேட் முன்னிலையில இந்த டெண்டர் நடந்தா தான் முறையா நடக்குங்கிறது எங்களுடைய முறை முழுமையாக அமைச்சருக்கு தெரியுது, தெரியலன்னு சொல்லல. நான் அவர்கிட்ட பேசின வரைக்கும் அமைச்சருக்கு இந்த டெண்டர் முறை எல்லாம் தெரியுது, தெரியலன்னு சொல்லல, கரெக்டா தெரியுது. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா இடத்து ஓனர் அவங்க லைசன்ஸ் யாருக்கும் கொடுக்க முடியாது. இடத்து ஓனர் சம்மதம் இல்லாம, ஏன்னா ஏற்கனவே டாஸ்மாக அந்த இடத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டிருந்து வாடகை கொடுத்தா மூணாவது பார்ட்டி அவங்களுக்கு விடலாம். ஏன்னா அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கல. என்னதான் இருந்தாலும் எங்களுடைய இடத்துல அவங்க லைசன்ஸ் கொடுக்க முடியாது சார். அது யார் சொன்னாலும் கொடுக்க முடியாது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நாங்க ஏன் அப்புறம் ஏன் சார் நீங்க வாரீங்க நீங்க பயப்படுறீங்கன்னு கேட்கலாம். அவங்க என்ன சொன்னா அலாட் பண்ற ஆர்டர் லைசன்ஸ் கிடையாது, அலாட் பண்ற ஆர்டர் ஒண்ணு கொடுத்து அந்த அதை கொண்டு வந்து நாங்க அலாட் பண்றோம் வாங்கிட்டோம், அது லைசன்ஸ் கூட சொல்லுவாங்க வாங்கிட்டு நாங்க உள்ள நுழைய போறோம் சொல்லுவாங்க. அப்ப நாங்க என்ன சொல்றோம், இல்ல சார் ஏடாம் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொன்னா உடனே போலீஸ் சொல்லுவாங்க. போலீஸ் வந்து மேலதிகாரி அரசு என்ன சொல்லுதோ அதை தான் கேட்பாங்க. சார் நீங்க மீறி போனா போய் கோர்ட்ல போய் பாத்துருவாங்க. கோர்ட்டுக்கு போனோம்னா 5 வருஷம் ஆயிப்போம். மொத்தத்துல இறந்த அபகரிக்கிறதுக்கு வழி பண்றாங்க சார். அதான் சார் சுருக்கமா சொல்லணும்னா இது. இந்த நாங்க என்ன சொல்றேன், ஒயின்சா பாரு இன்னைக்கு வரல சார், கிட்டத்தட்ட 2003 21 வரைக்கும் 18 வருஷம் இது திமுக ஆட்சியிலே நடந்திருக்கு, அதிமுக ஆட்சியிலே நடந்திருக்கு. எந்த பாகுபாடு இல்லாம இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டே இருந்திருக்கு சார். நாங்க என்ன சொல்றேன், இந்த முறைதான் சார் இதாயிருக்கு. ஏன்னா அவங்க எப்படியாவது கடையை கைப்பற்றணும். அது என்ன வழி, அதிகாரியில வச்சு மிரட்டுறாங்க சார். அவ்வளவுதான் சுருக்கமா சொல்றேன் சார். திருப்தி இல்ல சார், அது திருப்தி இல்ல சார். அமைச்சருக்கு முழுசா இந்த விவரம் தெரியலன்னு நான் சொல்றேன் சார். அமைச்சருக்கு எல்லா விவரமும் தெரியுது சார். தெரிஞ்சாலும் நீங்க போங்க, கரெக்டா டெண்டர் நடக்கும். ஆமா வேற என்ன சார் சொல்றேன் சார், இல்ல இல்ல வேற. அப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு சார், அதுக்கு கோர்ட்டுக்கு போயிருக்கோம், கோர்ட்டில் என்ன தீர்ப்பு வருதுன்னு பார்ப்போம். அடுத்துக்கு முன்னாடியே சார் இல்லை ஆலோசனை மிச்சு போச்சுன்னா என்ன பண்ணுவோம், கடையை பூட்டிட்டு கார டாஸ்மார்க் காலி பண்ணிட்டு போங்க சார். நாங்கள் அதில் ஓட்டலும் டீ கடையை வச்சு நடத்துறோம் சொல்லுவோம். தோல்வி தோல்வி பண்ணி சந்திப்பு.